हलो चल कुटी वांग नम वीडियो पता पी नाम पाकपर इना पातम इनि इत पात इंब पाक कटीना मैम कूड़े सर्द एप्डी ओके इूची उ ना நம்ம வீட்ல எல்லாம் ஏதாவது திங்ஸ்லாம் வந்து சாப்பிடுற பொருள்லாம் கீழ விழுந்துச்சுனா அது யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுப்பா? இந்த மாதிரி ஈ கெட்ட பூச்சி தான் வந்து அது மேல அப்படியே உட்காரும். அந்த பொருள்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாது. இது வந்து ஒரு பேட் பூச்சி. என்ன கெட்ட பூச்சி இது. ஓகேவா? ஈ நம்ம இப்ப ஈ படிக்கலாமா? ஓகே. ஈ ஈட்டி எவ்வளவு கூரா இருக்கு பாருங்க. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த ஈட்டியை வச்சு தான் சண்டை போடுவாங்க. இப்ப இந்த ஈட்டி எல்லாம் வந்து யாருமே பயன்படுத்துறது இல்ல. ஓகேவா? ஈ ஈ இந்த ஈ தான் வந்து நம்ம ஈ சொல்லுவோம். அடுத்து ஈச்சமரம். ஈச்சம்பழம் எல்லாம் வந்து கிடைக்கும். நீங்க எங்கயாச்சும் வெளிய இருந்துச்சுனா அத வாங்கி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஈ ஈசல். ஈசல் பாத்திருக்கீங்களா? நைட் ஆனா லைட் போட்டா அந்த லைட்டை சுத்தி நிறைய பூச்சி கொச்சு கொச்ச கொச்சன்னு இருக்கும் இல்லையா? அந்த பூச்சிக்கு பேர் தான் என்னதுமா? ஈசல். என்ன ஒரு மரம் சொல்லி பார்க்கலாமா? ஈ ஈட்டி ஈ ஈ ஈ ஈச்ச மரம் ஈ ஈசல். ஓகே. இந்த ஈ எழுதுறது வந்து ரொம்ப 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 ஈஸி. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன், அகெயின் ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் இங்க முனையை விட்டுட்டு இந்த சைட்ல திருப்பி வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு உள்பக்கமா ஒரு டாட்டு, வெளிப்பக்கமா ஒரு டாட்டு. ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ஈய வந்து எழுத முடியும். நீங்களும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதணும். எப்படி? ஈ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா மனசுல பதியும். ஓகே வச்சல குட்டீஸ், இங்க பாருங்க. படத்திற்கான முதல் எழுத்தை வட்டமிடுக. இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். என்னது மாதிரி? ஈ. இதோ இங்க இருக்கு பாருங்க ஈ. அப்ப கரெக்டா அந்த ஈ என்ற எழுத்துலதான் நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். வட்டத்தை ஆங்கிலத்துல என்ன சொல்லணும்? சர்க்கிள். அடுத்தது இது என்ன பூச்சிமா? ஈசல். இது ஈயா? இல்ல, இது ஈயா? கிடையாது. இது வந்து ஆ. அப்ப இது ஈயா? இதுதான் ஈ. அப்ப சர்க்கிள் பண்ணலாமா? அழகா சர்க்கிள் இப்படி அழகா வந்து என்ன பண்ணணும்? சர்க்கிள் போடணும். ஓகே. அப்பதான் மேம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி டிக் போட்டுட்டு உங்களுக்கு ஸ்டார் எல்லாம் போடுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, விடுபட்ட எழுத்தை எழுதுக. இது என்னது மாதிரி? ஈசல். அப்ப ஈ சா இல் ஈசல். இது வந்து ஈ. ஒரே ஒரு எழுத்தே வந்து நம்மளுக்கு தமிழ் மொழியில பொருள் தரும். அதுதான் ஈ. இது ஈச்ச மரம். ஈ. அடுத்து இது வந்து என்னது சொல்ல குட்டீஸ்? ஈட்டி. ஈ இட்டி ஈட்டி. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி பார்க்கலாமா? நீங்க இந்த மாதிரி பேஜ்ல எல்லாம் என்ன பண்ணணும்? அழகா ஈன்ட்டி எழுதணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஊருக்கு. அப்ப நம்ம இன்னொரு வீடியோல வந்து ஊவா பார்க்கலாம். இப்ப இந்த ஈவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ.